Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இத கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இப்போ நாம ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். அத கொஞ்சமா தண்ணி சேர்த்து அத வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா oil சேர்த்துக்கலாம். oil ஹீட் ஆனது கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசியட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மிளகு பூண்டு ஜீரகம் மிளகாய் அந்த இத வந்து இதல சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இத வந்து 1 நிமிஷம் லைட்டா வதக்கி விட்டுறலாம் அந்த தக்காளியோட. இப்போ நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு பெருங்காய தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பதான் ரசம் வந்து டேஸ்ட் ரொம்பவே எடுத்து கொடுக்கும் மணமாவும் இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து லைட்டா நொர கூட்டி வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். நொர கூட்டி ஒரு கொதி வரணும். அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் ரசம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது. இந்த மாதிரி நொர கூட்டி வந்தாலே போதும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ரசம் அந்த அளவுக்கு நல்ல நொர கூட்டி ஒரு கொதி வந்தா ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டான வாசனையான ரசம் வந்து ரெடி ஆயிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பை.